ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்த பெண்ணுக்கு நேர்ந்த கதி கணவன் மீது சந்தேகத்தில் போலீசார். ஜெர்மனியில் கடந்த மாதம் மாயமான புலம்பெயர்ந்தோரான பெண் ஒருவர் உயிரற்ற நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் 21 ஜெர்மனியின் நோர்த் ரைன் வெஸ்ட்பாலியா மாகாணத்தில் 35 வயதுடைய பெண் ஒருவர் காணாமல் போனார். இந்த நிலையில் அவரது உயிரற்ற உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று முன்தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை பிளாஸ்டிக் கவரில் சுற்றப்பட்ட அவரது உடல் நெதர்லாந்து எல்லையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது மரணத்திற்கான காரணத்தை அறிவதற்காக அவரது உடலுக்கு உடற்கூற்று ஆய்வு செய்யப்பட உள்ளது. அந்த பெண்ணின் கணவர் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளதால் போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். அந்த 42 வயதுடைய நபர் ஆப்கான் நாட்டிலிருந்து புலையும் பெயர்ந்தவர் ஆவார். உயிரிழந்த பெண்ணும் ஆப்கான் நாட்டவர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டுள்ள நபர் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார். அந்த பெண்ணை கண்டுபிடிக்க போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியிருந்த நிலையில் அவரது மொபைல் டேட்டாவை வைத்து அவரது உடலை போலீசார் தற்போது போலீசார் கண்டுபிடித்துள்ளனர்.